சித்தர்கள் தர்ஷன் டாட்டோவார்ஜி மாமரிசி ஈஸ்வரப்பட்டர் ஞானவரம். உண்ணாமலே இருக்க முடியுமா? அந்த உண்ணாமலையை அறிய முடியுமா? அண்ணாமலைக்குள் செல்ல முடியுமா? அண்ணாமலைக்குள் செல்ல முடியுமா? வசித்து இரு என்று சொன்னார்கள், தனித்து இரு என்று சொன்னார்கள், விழித்து இரு என்று சொன்னார்கள். ஆனாலும் எம் குருநாதர் ஆதியோடு அந்தமாக அந்தமோத ஆதியாக இருக்கின்ற ஐக்கிய சித்தன் ஈஸ்வர மகிழ்ச்சி, நீ இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டியதில்லை, ஆட்சி செய்ய வேண்டியதில்லை, காட்சிப்படுத்த வேண்டியதில்லை, நீ நினைத்து இரு போதும் என்று சொன்னார். நினைத்தீரு என்று சொல்லி எவ்வாறு நினைப்பது? எதிரை நினைப்பது? காற்றில் நினைப்பதா? நிலத்தில் நினைப்பதா? ஆகாயத்தில் நினைப்பதா? தேங்காயில் நினைப்பதா? மாங்காயில் நினைப்பதா? குருவை நினைப்பதா? சத்குருவை நினைப்பதா? பரமகுருவை நினைப்பதா? அசுரகுருவை நினைப்பதா? தேவகுருவை நினைப்பதா? என்று எதை நினாலும் பிரிந்து கிடைக்கிறது இந்த உலகத்திலே. மனம் பிரித்து பார்க்கிறது. ஆக நினைத்தீரு என்ற வார்த்தையை சொன்னார். இந்த கேள்வியில் இருந்தவுடன் சொன்னான், இணைப்பிலே நினைத்திரு, சங்கிலி பிணைப்பிலே நினைத்திரு, ஆத்மாவின் அணைப்பிலே இணைத்திரு, இந்த இணைப்பை நீ நினைத்திரு என்று சொன்னான் ஈஸ்வர மகிழ்ச்சி. இந்த இணைப்பு பிணைப்பு நினைப்புகளை எவ்வாறு இந்த உலகிலேயே செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. அப்பொழுது வழக்கமாக மாலை நேரங்களில் பைரவர் என்று சொல்லக்கூடிய அந்த மகா குரு சக்திக்கு வளர்ப்பதற்கோ அதன் மீது எனக்கு எப்பொழுதும் பாசமும் நேசமும் ஏற்பட்டது கிடையாது. ஆனாலும் மாலை நேரத்திலே நான் ரோட்டிலே வடை சுற்று விற்கக்கூடிய நிலைகளில் செல்லும் பொழுது தினசரி எங்கிருந்தோ ஒரு நாய் தினசரி அங்கே வரும். அதற்கு நான் வடைகளை போடுவது தொடர்ந்த வழக்கமாக இருந்தது. நான் சாப்பிடாவிட்டாலும் கூட அதை போடும்போது கவி தன் வாயினாலேயே நிலத்திற்கு செல்வதற்கு முன்பு அது கவி கொள்ளும். இது ஏனோ தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு பழக்கம் எனக்குள்ளே வந்து கொண்டே இருந்தது. சில நாட்கள் அந்த வேலையிலே மழை பெய்தாலோ அல்லது வேறு ஊர்களுக்கு சென்றாலோ நான் வடையை தூக்கி போடுகின்ற காட்சியும் அதை தவி அதை சாப்பிடுகின்ற காட்சியும் பலரும் ஆனந்தமாக பார்த்திருக்கிறார்கள். எவ்வளவு உயரத்திலிருந்து போட்டாலும் சரி, எவ்வளவு தூரத்திலே சென்று வீசி இருந்தாலும் என் எண்ணத்தின் அலைகளை தனக்குள்ளே உள்வாங்கி இந்த இடத்தில் தான் இவர் வடையை போடப்போகிறார் என்று எண்ணமிட்டு அங்கே செல்கின்ற பழக்கம் அந்த பைரவருக்கு இருந்தது. நான் மனிதன் அல்லவா? இந்த நாயை நான் ஏமாற்ற வேண்டும். மனதின் நிலைகளில் இது என்னை அறிந்து கொள்கிறது. என் மனதின் நிலைகளை இதை அறிஞ்சு கொள்ள விடாமல் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு வந்தது. நான் தெற்கு திசையிலே வடையை போடுவதாக எண்ணிக்கொண்டு வடக்கு திசையிலே போடுவேன். ஆனாலும் கூட அந்த வடக்கு திசை தெற்கு திசைக்கு போவது போல் பாய்ச்சா காண்பிக்கின்ற நிலையாக தன்னை அமைத்து கொண்டு நான் வடக்கில் தான் போடப்போகின்றேன் என் எண்ணத்தை எடுத்துக்கொண்டு தன் உடலை திருப்புவதில், தன் உடலை தனக்குத்தானே சுற்றி கொள்வதில் ஒரு சுழற்சி வட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய மிக அற்புதமான நிலைகள் மீன்களுக்கு உண்டு, இந்த நாய்களுக்கும் உண்டு. மிகச்சரியாக வடக்கு திசையிலே தெற்கே பாய்வது போல் பாய்ச்சல் காமிக்கின்ற நிலையாக அமர்ந்து கொண்டு இருந்து கொண்டு வடக்கிலே திரும்பி அந்த வடையை கவுகின்ற நிலையாக அது செயல்படும். ஆக இந்த நிலைகளின் காட்சிகளை எல்லாம் நான் வெளியூர்களுக்கு பஸ்ஸில் செல்லும் பொழுது, மழை பெய்யும் பொழுது அந்த நாய்க்கு உணவிடாத பொழுது எனக்குள் அது வானத்தில் தவிகின்ற காட்சியையும் அந்த வடையை அது கவி எடுக்கின்ற காட்சியும் என்னும் பொழுது ஈஸ்வர மகிழ்ச்சி ஒரு நாள் பேசினார். கிரகணத்திலே இந்த உலகத்தை சர்ப்பம் கவிக்கொள்கிறது, சூரியனை கவிக்கொள்கிறது, சந்திரனை கவிக்கொள்கிறது, இந்த நாய் என்ற நிலையிலே அந்த நிலைகளின் தன்மையை உனக்குள்ளே வரவைத்து காட்டினேன் பார்த்தாயா என்று கூறி சிரித்தார். ஆக எவ்வாறேனும் எந்த வழிகளின் நிலையிலும் பல்வேறு நிலைகளே அலைகளையெல்லாம் எனக்கு வகுத்து பகுத்து தொகுத்து கொண்டிருந்தார். அந்த நாய்க்கு உணவிடாத நாட்களிலே, அதற்கு வடை போடாத நாட்களிலே எனக்குள்ளே மகா சக்திகள் பொங்குவதையெல்லாம் என்னால் உணர முடிந்தது. இது ஏன் நடக்கிறது? எவ்வாறு நடக்கிறது? இந்த உலகச் செங்கலின் இணைப்பு அந்த நேரத்திலே எனக்குள்ளே வருவதாக இருந்தது. எனக்குள்ளே மிகப்பெரிய ஆனந்தத்தை தருவதாக இருந்தது. அந்த நாட்களெல்லாம் என்னால் ஒரு இரவு உணவை எடுக்க முடியவில்லை என்பதுதான் இன்ப உணர்வாக இருந்தது.
இது எதனால் நடக்கிறது என்றெல்லாம் ஈஸ்வர மகேஸ்வரன் கேட்டேன். அப்பொழுது சொன்னார், பசித்து இரு என்ற தன்மையிலே அந்த நாய்க்கு அந்த பசியின் தன்மை திரு என்ற ஈர்ப்பிலே செயல்படுகிறது, அழகாக இருக்கிறது. இந்த பசி என்பது இல்லாத அசைகின்ற பொருளாகட்டும் அசையாத பொருளாகட்டும், இந்த பசி என்ற உணர்வில்லாத பொருட்கள் கிடையாது. புலியாக இருந்தாலும் கூட அதிகமான பசி என்ற தன்மை அதற்குள்ளே வந்துவிட்டால், ஒட்டகம் என்ற தன்மை எவ்வாறு முல்லை சாப்பிட்டு அந்த முள்ளிலே அதற்கான உணவு இல்லாவிட்டாலும் கூட அந்த முள் ஒட்டகத்தின் வாயிலை சென்று தைக்கின்ற நிலையிலே அதனிலிருந்து ஒரு இரத்தங்கள் கசிகின்ற நிலையாக இருக்கும். இந்த இரத்தம் தன் வாயிலிருந்து தான் கசிகின்றது என்ற தன்மையை அந்த ஒட்டகங்கள் உணராது. தனக்கு மிகப்பெரிய ஒரு உணவு, சுவையான உணவு, அற்புதமான உணவு, ஆனந்தமான உணவு கிடைத்திருக்கிறது என்று ஒட்டகம் முல்லை தன் வாயிலே கடித்து தனக்குத்தானே இரத்தத்தை ஏற்படுத்தி கொண்டு இது ஏதோ உலக உணவாக இருக்கிறது என்று ருசிக்கின்ற நிலையை அந்த ஒட்டகங்களுக்கு உண்டு. ஆக நீ உணவை அருந்தக்கூடாது. பசி என்ற எண்ணம் வரும்பொழுது எங்கிருந்து பசிக்கிறது, எவ்வாறு பசிக்கிறது, அந்த பசிக்கான உணவு உடலுக்குள் சென்றவுடன் அதற்கான உமிழ்நீர் நரம்புகளின் இயக்கத்திலே, தசைகளின் இயக்கத்தில் சேரக்கூடிய அந்த பசி என்ற நிலை நரம்புகளின் இயக்கத்திற்கு சென்று வரம்பில்லாத தன்மையுடைய அந்த சுரக்கின்ற நீராக, ஜீரண நீராக எவ்வாறு அது உனக்குள்ளே வருகிறது, அந்த ஜீரண நீர் உனக்குள்ளே பசி என்ற ரணத்தை எவ்வாறு குடிக்கிறது, இந்த பசியற்று போய் இந்த பசிக்கான உணவை தராவிட்டால் அது மரணமாகிவிடுமோ என்ற எண்ணமெல்லாம் உனக்குள்ளே எவ்வாறு உதிக்கிறது, தலையிலே ஒரு வழி வருகிறது, வயிறு சுருங்குகிறது, கண்கள் பஞ்சடைகின்றன, காதுகள் கேட்கின்ற சக்தியை இழக்கின்றன. ஆக உன்னுடைய கண்ணின் இயக்கத்தையும் காதுகளின் இயக்கத்தையும் உள்முகமாக சுருங்கி அதனுடைய நிலைகள் இயங்கக்கூடிய தன்மை மறையும் பொழுது மீண்டும் உணவு என்ற தன்மையை புசிக்கும் பொழுது உயிர் தெரிந்த தன்மையாக உடல் ஒரு உற்சாகத்தை பெறுகின்ற தன்மையாக இருக்கிறது. ஆனாலும் சாப்பிட்ட உணவாகட்டும், அது வெளியே செல்லக்கூடிய கழிவு நிலைகளாகட்டும் மீண்டும் பசிக்காமல் இருக்கப் போகிறதா? மீண்டும் பசிக்கத்தான் செய்கிறது. மலைகளுக்கு பசி இருக்கிறது, மரங்களுக்கு பசி இருக்கிறது, கல்லுக்கு பசி இருக்கிறது, புல்லுக்கு பசி இருக்கிறது, எல்லாமே சுவாசம் என்ற நிலையிலே இந்த காற்றை சுவாசித்து வாழ்கின்ற நிலைகள் எல்லாம் இந்த பூமியில் இருக்கின்றன. நீ ஏன் காற்றை சுவாசிக்க முடியாது என்ற கேள்வியை எழுப்பினார் ஈஸ்வர மகிழ்ச்சி. எவ்வாறு இந்த காற்றை சுவாசிப்பது, இந்த காற்று நிலைகளில் எவ்வாறு செல்வது என்ற நிலையை சொல்லிய பொழுது, இந்த காற்றை நீ வாயினால் சுவாசிக்க முடியாது, இந்த காற்றை நீ வாயினால் சாப்பிட முடியாது, ஆனால் இந்த காற்று உன்னை ஸ்பரிசித்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த ஸ்பரிசலைகளின் மூலம் வேர்வைத் துவாரங்கள் வழியாக உன்னால் சுவாசிக்க முடியும் என்ற நிலையிலெல்லாம் ஈஸ்வர மகிழ்ச்சி சொல்லியிருந்தாலும் கூட, இவையெல்லாம் மிகப்பெரிய மகான்களான ரிஷிகளான உங்களுக்கு போன்றவர்களுக்குத்தான் சாத்தியம், எங்களை போன்றவர்களுக்கு இது சாத்தியமில்லை என்று கூறினேன். அப்படியானால் வா, நாம் ஆதிக்கு செல்வோம் என்று சொன்னார். ஆதி என்றால் என்ன என்று கேட்டேன். நான் உனக்கு நேரடியாக டாக்டரேட் படிப்பை வழங்குகிறேன், ஆனால் நீ எல்கேஜி நிலையில்தான் இருக்கிறாய். எனவே நீ எப்பொழுது சாப்பிட்டாலும் சரி, இந்த உலக நன்மைகளுக்காக இனி சாப்பிடு, உலகத்திற்கு பசிக்காக நீ சாப்பிடு, உலகத்திற்காக தாகத்திற்காக நீ தண்ணீர் இருந்து என்ற நிலையிலே பாடங்களை நடத்தி எப்பொழுது சாப்பிட்டாலும் பசியுடன் இருக்கின்ற அனைத்து ஆத்ம நிலைகளுக்கும், உயிராத்ம நிலைகளுக்கும், ஜீவாத்ம நிலைகளுக்கும், பரமாத்ம நிலையில ஆத்ம பசியுள்ள நிலைகளுக்கும் இதையெல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்திலே நீ செயல்பட வேண்டும் என்று கூறினார் ஈஸ்வர மகிழ்ச்சி. பிறகு அதன் வழித்தொடரிலேயே நாம் சென்று கொண்டு இருந்தோம். பிறகு பின்னாட்களிலே இவ்வாறு வளர்ந்து வரும்பொழுது இந்த பசி என்ற தன்மை வயிற்றிலே ஒரு உஷ்ணமாக உண்டாகிறது. இதுவே கரு உஷ்ணமாக கிருஷ்ணநிலைகளெல்லாம் இருப்பதாக எண்ணி பல்வேறு நிலைகளிலே இந்த பசி என்ற தன்மையை நாம் ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் கூட, இதன் உண்மைகளுக்குள் நான் சென்றேன், அதன் நிலைகளில் வெளியிலே ஒரு பசியற்ற நிலையை எனக்குள்ளே உற்பத்தி செய்து கொண்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக என்னை நானே நாம் முட்டாள்தனமாக கழித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதுதான் உண்மை. எவ்வளவு முயற்சி செய்தும் ஏறத்தாழ 10 வருடங்கள் 12 வருடங்களுக்கு மேலே இதை ஆராய்ச்சி செய்த பொழுதும் கூட இந்த உணர்வை என்னால் எடுக்க முடியவில்லை, எடுத்து யோகமாக்கி அதையே பிரயோகமாக்கி உங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியவில்லை என்பதுதான் சர்வ நிச்சயமான உண்மையாகும். இந்த பசி என்ற தன்மையை பற்றி ஆராயும் பொழுது செவிக்கு உணவில்லாத பொழுது சிதழ்வு வயிற்றுக்குள் இயப்படும் என்று திருவள்ளுவன் கூறுகிறார். இந்த செவிக்கு உணவை எவ்வாறு எடுப்பது, எவ்வாறு கொடுப்பது என்றெல்லாம்
பல்வேறு நிலைகளில் ஆராய்ச்சிகளை செய்தாலும் கூட சித்தர்களிலே ஒரு பாடல் என்னை கவர்ந்து இழுத்தது, எனக்குள்ளே கலந்தது, கனிந்தது, எனக்குள்ளே சிம்மாசனமிட்டு அமர்ந்தது. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளர் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. எவ்வாறு காற்றை பிடிப்பது என்ற நிலையிலே அதனுடைய முதல் வார்த்தையாக சொல்லியிருக்கிறார்கள், ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதைத்தான் சதாசிவமாக இருந்தால் எந்த வியாதியும் கிடையாது. இந்த ஏற்றி இறக்கி பூரிக்கின்ற நிலையாகத்தான் குழந்தைகளின் சுவாசம் இருக்கிறது. ஏற்றி இறக்கி பூரிக்கின்ற நிலையாக நம்முள்ளே செயல்படுகின்ற சில வினாடிகளில் செயல்படக்கூடிய இந்த காற்று மரங்களின் நிலையிலே 15 நாட்கள் வளர்வுகளிலே மேல்நோக்கியே ஏற்றியும் தேய்வர்களிலே உள்நோக்கி இறக்கியும் செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது. மூங்கில் தன்னுடைய உருவத்தையே உள்முகமாக பூமிக்குள் செலுத்தி வளர்கின்ற தன்மையாக இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து தெரிந்து புரிந்து தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட ஏற்றி சுரக்காய் கறிக்குதவாது என்ற தன்மையாகத்தான் அந்த நிலைகள் இருந்தன. ஆனாலும் இந்த காற்றை புசித்து வாழ்கின்ற தன்மையாக சர்ப்ப இனங்கள் இருக்கின்றன. இந்த சர்ப்ப இனங்கள் சாவது கிடையாது. காற்று அதற்குள் இறந்த பிறகும் காற்று அதற்குள் சென்று வந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு சர்ப்பம் இறந்து விட்டால் அந்த சர்ப்பத்தின் வாசனை மண்ணிலே கலந்து அதனுடைய ஜோடி சர்ப்பத்தை சென்றடைந்து மீண்டும் அந்த இடத்திற்கு அந்த ஜோடி சர்ப்பம் தன் வாசனையின் நிலையிலே வந்து அந்த சர்ப்பத்தின் நிலையிலே சுவாசத்தை கொடுத்து உயிர்ப்பிக்கின்ற காட்சியெல்லாம் இருக்கிறது என்பதெல்லாம் போகமா மகிழ்ச்சியும் தன்னுடைய சப்தகண்டத்திலே பல்வேறு நிலைகளிலே அறைகளிலே சொல்லியிருக்கிறார். ஆனாலும் கூட இந்த பசி என்ற உணர்வை எடுப்பது என்ற தன்மையை இருவேறு மாறுபட்ட நிலையிலே ஈஸ்வர மகிழ்ச்சி யோகமாக்கி பிரயோகமாக்கி தந்திருக்கிறார். இவற்றையெல்லாம் கடந்த ஒரு மாத காலமாக எனக்குள்ளே செயல்படுத்தி அதிகாலை முதல் இரவு வரை சாப்பிடாமல் இருந்து கூட இந்த ஓம் என்ற ஓம் நாதஸ் நிலையை எனக்குள்ளே ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட நிலையிலே ஈஸ்வர மகிழ்ச்சி சிரித்தார். உண்மைகளை அறிந்து கொண்டாய், தெரிந்து கொண்டாய், புரிந்து கொண்டாய், பரவாயில்லை, 12 வருடங்கள் கழித்து பூக்கின்ற ஒரு குறிஞ்சி மலரைப் போல இந்த ரகசியத்தினை அறிந்து கொண்டிருக்கிறாய் என்று என்னை பாராட்டுவார் என்று எண்ணினேன். மிக ஏளனமாக சிரித்தார், கேவலமாக சிரித்தார். நான் என்ன தவறு செய்துவிட்டேன்? அவர் காட்டிய வழியிலே சூரியநாதம் ஓமாக இருக்கிறது. அந்த சூரியகாந்த சக்தியை எனக்குள்ளே செவியிலே இருக்கக்கூடிய ரகசியத்தை சொல்லிக் கொடுத்தார் காலநாத மகிழ்ச்சி. ஆக நமது உடலில் இந்த பல்வேறு நாதங்கள் எழுகின்றன. கண்களை இமைக்கும் பொழுது ஒரு நாதம் வருகிறது, காதுகளிலே சப்தாலைகள் நுழையும் போது ஒரு நாதம் வருகிறது, காற்றிலே என் ரோமத்துவாரங்கள் அசையும் பொழுது ஒரு நாதம் வருகிறது, நான் தலை செய்யும் பொழுது கூட சீப்பு என் தலையை உரசும் போது ஒரு நாதம் வருகிறது, என் கைகளை வைத்து கும்பிடும் பொழுது அதற்குள்ளும் ஒரு நாத துணிப்பு இருக்கிறது. எல்லாம் ஈஸ்வர மகிழ்ச்சி காட்டினார். நாம் கைகளை இணைத்து ஆலயங்களிலே கும்பிடுகிறோம், எவ்வாறு கும்பிட வேண்டும் என்று நமக்கு தெரிவதில்லை. இரண்டு கைகளையும் இணைக்கும்போது இரண்டு கைகளிலும் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் ஒன்றென்று சந்திக்கின்றன. ஒன்று ஆண்பாகமாக இருக்கிறது, ஒன்று பெண்பாகமாக இருக்கிறது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற நிலையிலே ஆண்பாக காற்றாக, ஆண்பாக துடிப்பாக வலதுகையில் இருக்கக்கூடிய விரல்கள் இருக்கின்றன. பெண்பாகத்தின் துடிப்பாக பெண்ணின் நிலைகளாக இடதுகையில் இருக்கக்கூடிய விரல்களின் துடிப்பு இருக்கிறது. இந்த நாதசக்தியை எனக்குள்ளே துடிப்பாக அதிர்வாக எல்லாம் உணர வைத்தார் ஈஸ்வர மகிழ்ச்சி. ஆக இந்த துடிப்பின் நிலையிலே இரண்டு கைகளை இணைப்பதன் மூலம் இந்த உள்ளங்கைகளுக்கு கீழே இருக்கக்கூடிய மேட்டிலே இருக்கின்ற துடிப்பை அறிவதன் மூலம் அங்காரிகன் என்ற செவ்வாயிலிருந்து பள்ளத்திலே உள்வாங்குகின்ற தன்மையாக இருப்பதையும் கலஸ்தர ஸ்தானாதிபதி என்ற பெருவிளக்கு கீழே இருக்கக்கூடிய துடிப்பை கைகளை இணைக்கிற நிலையிலே அறிவதன் மூலமும் இரண்டு பெருவிளையினிலே இருக்கின்ற துடிப்பை அறிவதன் மூலமும் நான் இதை என்னால் புரிந்து அறிந்து தெரிந்து கொள்ள முடிந்தது. ஆகா, ஒரு இமயத்தின் உச்சத்தை தொட்டுவிட்டோம், பசியற்ற நிலையின் மிகப்பெரிய ரகசியத்தை தெரிந்து கொண்டுவிட்டோம் என்றெல்லாம் எனக்குள்ளே மிகப்பெரிய ஒரு கர்வம் வந்துவிட்டது. எப்படிப்பட்ட நிலை நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற ஆனந்தத்தில் மூழ்கி போனேன். ஆனால் ஈஸ்வர மகிழ்ச்சி இவற்றையெல்லாம் அறிந்து 2 தினங்களுக்கு முன்பு கேவலமாக சிரித்தார், ஏளனமாக சிரித்தார். என்ன இவ்வாறு சிரிக்கிறாயே மகிழ்ச்சியே, என்னை ஏன் மீண்டும் மீண்டும் சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், வார்த்தைகளிட்டு கண்ணீர்களை திக்க வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றெல்லாம் எனக்குள்ளே எண்ணம் வந்தது. அப்பொழுது சொன்னார், நான் உன்னை உள்முகமாக செல்ல சொல்கிறேன், நீ வெளிமுகமாக சென்று கொண்டே இருக்கிறாய் என்று சொன்னார். செவிக்கு உணவில்லாத பொழுது செய்தளவு வயிற்றுக்குள் ஈயப்படும் என்று வள்ளுவன் சொன்னான். இந்த செவிக்கு உணவான பிரணவநாதத்தை ஓங்கார்நாதத்தை தானே நான் எனக்குள்ளே எடுத்துக்கொள்கிறேன் என்று கேட்டேன். அப்பொழுது என் தந்தை வழி தாயார் எனக்கு ஆரம்ப காலங்களிலேயே சில விஷயங்களை கூறியிருக்கிறார், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது.
ஈஸ்வர மகரிஷி நிலை என் தந்தை தாயாரின் மூலம்தான் எனக்குள்ளே புகுந்ததோ என்ற ஒரு ஐக்கிய நிலை ஆனந்த நிலை எனக்குள்ளே வந்தது. என் தந்தைவழி பாட்டி அடிக்கடி கூறுவார், புலிக்கு பூனைதான் பாய்ச்சலை கற்றுக் கொடுத்தது, ஆனால் மரத்திலே ஏறுகின்ற மேய்ச்சலை கற்றுக் கொடுக்கவில்லை என்று அடிக்கடி சொல்வார். இதை போலவே இந்த பூனை என்ற நிலை இடம் நாகங்கள் சென்று எங்களுக்கு குருவாக இருந்து ஒரு உபதேசம் தர வேண்டும் என்று கேட்கின்றன. அப்பொழுது அந்த நாகங்கள் கேட்கின்றன, எறும்புகள் ஊறுகின்ற ஓசையை கூட எங்களால் கேட்க முடியுது, ஆனால் நீ பாதத்திலே அடியெடுத்து வைக்கின்ற ஓசையை எங்களால் கேட்க முடியவில்லை, அதை கேட்பதற்கான சக்தியை நீ தர வேண்டும், நீ நடக்கின்ற பொழுது எங்களால் எச்சரிக்கை உணர்வுடன் எங்களால் நடக்க முடியவில்லை, எனவே நீ சாதாரண பூனையாக இருந்தாலும் கூட எங்களை வெல்லக்கூடிய சக்தி மகாசக்தி ஒரு குரு சக்தி உன்னிடம் இருக்கிறது என்று கூறப்பட்டது. அப்பொழுது கூறியது, என்னுடைய சிறுநீர் இந்த பூமியில் வரும் பொழுது அது மிகப்பெரிய கதிர்வீச்சு சக்தியாக, லேசர் கதிர்கள் கொண்ட சக்தியாக, அந்த வாளாம்பிகை சக்தியாக, மின்னல் சக்தியாக, சண்டமார்த்தம் என்ற வீ சக்தியாக இந்த பூமிக்குள்ளே வருகிறது. நீ சிறிய ஓசை என்று இதை கேட்க என்கிறாய், இது சிறிய ஓசை கிடையாது, இது மகா சப்தமாக இந்த உலகத்திலே இருக்கிறது, இதுவே பூனை என்ற நிலையிலே செயல்படக்கூடிய தன்மை இருக்கிறது என்ற உண்மைகளை எல்லாம் அந்த பூனை எடுத்து காட்டுகிறது, தொடுத்து காட்டுகிறது. இடியோசை கேட்ட நாகம் போல் அந்த நாகங்கள் தங்களுக்குள்ளே சுருங்கிக் கொள்வது போல இந்த இடியோசாற்ற நிலையிலே பூனைகளின் நடமாட்டம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே விஷமான சர்ப்பங்களின் சக்தி அந்த இல்லத்தை விட்டு வெளியேறுகின்ற தன்மையாக இருக்குமே தவிர, ஆனாலும் அந்த இல்லத்தின் ஒளியுடலே அது சுற்றி கொண்டு தான் இருக்கும். ஆக தீய சக்திகளை வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டோம், இந்த நிலையிலே நாம் செயல்பட்டு விட்டோம் என்று எவரும் நிச்சயமாக எண்ண முடியாது. எல்லா இல்லங்களிலும் எங்கெல்லாம் ஹால் என்ற ஒரு அறை இருக்கும், அதைத்தான் பிரம்மபாகம் என்று மையம் என்று சொல்கிறார்கள். ஆக மூன்று சந்திப்புகள் நம் இல்லத்தில் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெல்லாம் நிச்சயமாக ஒரு ஆவிசக்தி சுழன்று கொண்டு தான் இருக்கும். இந்த ஆவிசக்தி தான் தேவி சக்திகளுக்கான உரமாக இருக்கிறது. பூமி ஒரு எதிர்ப்பை காட்டாவிட்டால் நாம் வாகனத்திலே பூமியிலே செல்ல முடியாது. பூமியினை அணைத்து கொண்டால் பிணைத்து கொண்டால் நாம் செல்ல வேண்டிய இடம் பாதாள உலகமாக இருக்கும், அடுத்த வினாடி நமக்கு அகால மரணம் ஏற்படும் என்பதெல்லாம் சர்வ நிச்சயமான உண்மை. ஆக எதிர்நிலைகளில்தான் நாம் வளர முடியும். ஆக எங்கெல்லாம் நம் இல்லத்திலே ஹால் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மூன்று நிலைகளின் சந்திப்பு எங்கெல்லாம் அறிகிறதோ அங்கெல்லாம் உச்சந்த நிலைகள் நிச்சயமாக இருக்கும். இதைத்தான் கர்ணபாகம் என்று சொல்லி எதிர் திசையிலே வர்ணபாகம் என்று நாக நிலையிலே சொல்லியிருப்பார்கள். கர்ணன் நாகத்தை செல்லும் பொழுது சந்தோஷமாக செல்லும், உடல் சோர்வடையாமல் சக்தி பெறும். நாகபாகத்திலிருந்து கர்ணபாகத்திற்கு செல்லும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய சக்தி தளர்ந்து அந்த இரண்டின் சந்திப்பிலே இருக்கக்கூடிய மையப்புள்ளி கூட சுற்றுவலையாக நமக்குள்ளே நம்மை அழிக்கின்ற சக்தியாக மாறக்கூடிய தன்மைகள் எல்லாம் உண்டு. இதைத்தான் பிரம்மபாகமாக அந்த காலத்தில் அமைத்து வீட்டின் நடுமையத்தை திறவையாக வித்து அங்கே சூரிய நாகத்தை ஒழிக்கும்படி செய்திருப்பார்கள். ஆக இந்த பிரணவநாதம் என்ற தன்மையை காதுகளுக்குள்ளே எடுத்துக்கொண்டு பசியற்றிலையாக வாழக்கூடிய தன்மையெல்லாம் செய்ததோ அகப்படுகிறதே, நமக்குள்ளே இந்த ஜெகம் என்ற உணர்வில் நாம் கலக்க முடியதே என்ற எண்ணம் நமக்குள்ளே ஆணவமாக கர்வமாக ஏதோ ஒன்றை பெற்றுவிட்டோம் என்ற நிலையிலே நமக்குள்ளே ஒரு செயல்பட வந்தபோது கூட ஈஸ்வர மகரிஷி தட்டி கொடுத்து பாராட்டாமல் நம்மை மீண்டும் தட்டி தட்டத்தட்ட பொன் ஒளிமகமாகும், சுடச்சுட சங்கு வெண்மை பெறும் என்ற நிலையிலே இவற்றையெல்லாம் உள்முகமாக உனக்குள்ளே சிவன் இருக்கிறான், அந்த சிவன் யார் என்று அறிந்து கொண்டால் அந்த சிவன் கபாலம் என்ற நிலையிலே பிச்சை எடுத்தான், பிச்சாரனாக திருவற்றிலே வந்தான், அவளுக்கு அன்னபூர்ணி என்ற தன்மையிலே அந்த உணவு இடப்படுகிறது என்று சுட்டிக்காட்டினார். ஆக இந்த அன்னபூர்ணி எடுக்கெடுக்க வருகின்ற அச்சய பாத்திரமாக இருப்பது உனது வயிறாக இருக்கிறது, இந்த வயிற்றில்தான் அந்த அச்சய பாத்திரம் இருக்கிறது, எனவே இல்லா இனங்களில்லா எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் சரி சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி புத்தரிடம் சென்று விட்டால் ஒன்று சுடுகாட்டிற்கு சென்று அமர்ந்து அங்கே எரிகின்ற பிணங்களின் தீயை பார்க்க சொல்வார், அந்த தீயின் பசிக்கு அந்த உடல் எவ்வாறு இரையாகிறது, வீடுகளுக்கு சென்று பிச்சை எடுக்க சொல்வார். அவ்வாறு வீடுகளுக்கு சென்று இந்த கபால பாத்திரம் என்ற அரைவட்டமான பாத்திரத்தை கையிலே ஏந்தி கொண்டு பிச்சை எடுக்கும் பொழுது அதிலே மகாபெரிய சக்தியாக அது மிகப்பெரிய காலக்கண்ணாடியாக அந்த திருவுற்றிலே அந்த வீட்டில் இருக்கின்ற உணர்வுகளின் நாம் சாப்பிடுவதற்காகத்தான் அவர் பிச்சை எடுக்க சொல்கிறார் என்ற உண்மையை அனைவரும் பிற்காலத்திலே புரிந்து கொண்டார்கள். ஆக ஒரு இல்லத்திலிருந்து ஒரு உணவு வழங்கப்படும் பொழுது அது உணவு கிடையாது, அந்த உணவிற்குள்ளே உள்மாகமாக அவர்கள் பெற்ற கற்ற பூர்வ ஜென்ம நிலைகள் அவர்கள் எடுக்கின்ற சுவாசத்தின் ஆற்றலெல்லாம் அங்கே உணர்வுகளாக இருக்கும். அந்த உணர்வுகளை நமக்குள்ளே உள்வாங்கி அந்த பசி என்ற நிலையிலே அதை ஜீரணித்து அதை சுத்த இரத்தமாக மாற்றி சுத்த தேகமாக மாற்றக்கூடிய நிலையிலே நாம் செயல்படாமல்
இந்த உலகத்திலிருந்து ஒதுங்கியிருந்து எவ்வளவு பெரிய மெய்ஞானத்தை, உயர்ஞானத்தை, சர்வஞானத்தை, சர்வ உலக ஞானத்தை பெற்றாலும் கூட இந்த உணவேந்திர தன்மையிலே நான் எவரில்லத்திலையும் உணமருந்த மாட்டேன். அந்த உணர்வுகள் எனக்கு தேவையில்லை என்ற நிலையிலே ஒரு மகாரிஷி செயல்பட்டாலும் கூட அந்த இல்லத்திலே ஒரு உணவு சமைக்கப்படும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய வாசனை சக்தி இவனது சுவாச ஈர்ப்பிலே சிக்கும் பொழுது இவன் பெற்ற கற்ற வித்தையெல்லாம் வீணாக போய் தடுமாற்றம் என்ற நிலையிலே கற்றதையெல்லாம் காட்டிலே வருகின்ற பட்டமாகத்தான் இந்த உலகத்தின் இயக்க இயல்பாளர்கள் இருக்கின்ற என்ற நிலையாக அதற்கத்தான் சிவனாகட்டும் விநாயகனாகட்டும் முருகனாகட்டும் கண்களை மூடி தவம் செய்த நிலையில்தான் இந்த உலகிலேயே படைத்திருப்பார்கள். இதற்கான விக்கிரகங்கள் எல்லாம் கண்திரவாத உள்ளநிலையாக பல விக்கிரகங்கள் எல்லாம் இந்த உலகத்தில் அமைத்திருக்கிறார்கள். ஆனால் ஆலயங்களிலே கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கு கண் திறந்திருக்கிறதா திறக்காமல் இருக்கிறதா என்ற உரிமை நமக்கு தெரியாது. இதை அறிந்து கொள்வதற்காகத்தான் யோக ஆஞ்சநேயர், யோக சிவன், யோக நிலையிலே இருக்கக்கூடிய முருகன் என்றெல்லாம் பல்வேறு நிலைகளை சுட்டி காட்டியிருக்கிறார்கள். அவை இவையெல்லாம் தாண்டி அதிர்வுகள் என்ற தன்மையாக நமக்குள்ளே சில அதிர்வுகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த அதிர்வுகள் தான் ஆ என்ற அந்த நிலையை, ஆ என்ற ஆலயிலே அறிவதற்கான தீர்வுகளாக இருக்கும். இவற்றையெல்லாம் பிரபஞ்சங்களுக்குள் சென்று நீ பெற வேண்டாம், உனக்குள்ளேயே சிவன் இருக்கிறான், அந்த சிவனை கண்டுபிடி என்று சொன்னார் ஈஸ்வர மகர்ஷி. நான் சொன்னேன், இந்த சிவன் என்பவன் குருவாகத்தானே இருக்கிறான், அவன் என்னுடைய ஆட்காட்சி வீரர்களே இருக்கிறானே என்று சொன்னேன். இல்லை என்று சொன்னார் ஈஸ்வர மகர்ஷி. ஆக விஷத்தை உண்டு கழுத்து பகுதியை திருநீலகண்டன் ஆக்கி கொண்டவன் சிவன்தானே, ஆக எனது கழுத்து பகுதியிலே அந்த சிவன் இருக்கிறானா என்று கேட்டேன். பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா என்று கேட்டது. ஆக அந்த நிலையிலும் இல்லை என்று ஈஸ்வர மகர்ஷி ஆட்டுகிறார். இவ்வாறு பல்வேறு நிலைகளில் நமச்சிவாய மந்திரத்தின் சக்தி விரல் முனைகளிலே இருக்கிறது. அப்பொழுது சிவன் எனது விரல் முனைகளில் தானே இருக்க வேண்டும், ஆக சிவன் அங்கே தான் இருக்கிறேன், நிச்சயமாக நான் கண்டுபிடித்து விட்டேன் என்று சொன்னேன் ஈஸ்வர மகர்ஷி. இல்லை, நீ இன்னும் வெளியில்தான் இருக்கிறாய், உள்ளே வரவில்லை என்று சொன்னார். அப்பொழுதுதான் ஈஸ்வர மகர்ஷி கூறுகிறார், சிவனுக்கு பித்தன் என்ற பெயர் இருக்கிறது அல்லவா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். இந்த பித்தப்பையிலே சிவன் இருக்கிறான். இந்த பித்தப்பை தான் எல்லா ஆலயங்களுக்கு சென்றாலும் அஸ்தபந்தனம் என்ற நிலையிலே அந்த ஆலயங்களுக்கு சக்தி ஊட்டுவதற்காக அஸ்தபந்தன கட்டை அங்கே அமைத்திருப்பார்கள். அந்த அஸ்தனபந்த கற்றாக உன் உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய தனிமையாக உனக்குள்ளும் ஒரு விக்கிரகம் இருக்கிறது, அது கல்லாக இருக்கிறது, அது கல்லீரலாக இருக்கிறது, இந்த கல்லீரலுக்கு அடியிலே இருக்கக்கூடிய தன்மையாக இந்த பித்தப்பை இருக்கிறது, இந்த பித்தப்பைக்கு சுருங்கி விரியக்கூடிய தன்மை உண்டு, உன் உடலுக்குள் உணவு செல்லும் பொழுது அது கொழுப்பு என்ற தன்மையை கரைக்கின்ற நீராக வயிற்றுப்பகுதியிலே சென்று அடையக்கூடிய தன்மை இருக்கிறது, உன் வயிற்றுப்பகுதியை காற்றால் நிரப்பு என்ற தன்மையாக உன்னுடைய மூச்சு சக்தி வயிற்றிலே சுருங்கி மிகவும் சுருங்கி மிகவும் விரியக்கூடிய தன்மையாக உன்னை மாட்டிக்கொள்ளும் பொழுது இந்த பித்தப்பையை சுருங்கி விரியக்கூடிய தன்மையாக உனக்குள்ளே இருக்க இணைக்கின்ற தன்மையை வரும்பொழுது இந்த சக்தியெல்லாம் நான் பெற முடியும் என்று சுட்டிக்காட்டினார் ஈஸ்வர மகர்ஷி. ஆக பித்தன் சிவனாக இருக்கிறான், பித்தப்பை சுருங்கி விரிகிறது. இந்த சிவன் உலகத்திலே எவ்வாறு சுருங்கி விரிகிறான், என் உடலிலே எவ்வாறு சுருங்கி விரிகிறான் என்றெல்லாம் மகர்ஷியிடம் கேட்டேன். நன்று, இப்பொழுதுதான் சரியான இடத்திற்கு வருகிறாய் என்று சொல்லி சிவன் என்பவன் நமக்குள்ளே சக்தி என்ற நிலையாக வியாபகமாகி நாம் செயல்படும் பொழுது வருகிறான், நாம் தூங்கும் பொழுது சிறு மரணம் என்ற நிலையாக நமக்குள்ளே ஒடுங்கி நாம் மயானமாகிறோம் தூங்கும் நிலையிலே. அந்த மயானத்தில் தான் தியானம் வருகிறது. இதுதான் மகாயானமாக நாகார்ஜுன மகிழ்ச்சியால் சர்பங்கள் என்ற நிலையிலும் இந்த உலகத்தில் உச்சரிக்கப்பட்டது. இந்த பித்தப்பை என்ற தன்மையிலே தன்னுடைய நிலையை பொன்னாக்கி தேகத்தை பொன்னாக்கியவன் நாகார்ஜுன மகிழ்ச்சி. இதைத்தான் தங்கத்திருவோடு அவன் கையை தங்கத்திருவோடாகவும் மாறியது. இந்த நிலைகளின் தன்மையிலே அஞ்சனக்கள் கொண்டு அதன் கரித்தன்மை கொண்டு நாக்கை பொன்னாக்கி வாழ்ந்தவன் தான் பொன்னாக்கி ஈஸ்வரன் என்று இந்த உலகத்திலே கருதப்படுகிறான். ஆக இந்த பித்தப்பை சுருங்கி விரிவதற்கான தன்மை பசி என்ற இயக்கத்திலே உன்னுடைய வயிற்றிலே இருக்கிறது. இந்த ஆற்றலை பெறுவதற்கு நாய்கள் என்ற அந்த எண்ணங்களின் தாக்கம் உனக்குள்ளே வர வேண்டும். ஆக இந்த உந்திக்கவனத்தின் மூலமாகத்தான் நீ அந்த காற்று சக்தியை உனக்குள்ளே எடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஆக நான் வாயின் மூலமாக காற்றை நிரப்பி கன்னங்களை சுருக்கி விருப்பதன் மூலம் காற்று சக்தியை வயிற்றுக் கருப்பி இந்த பித்தப்பையை செயல்படக்கூடிய தன்மையாக எனக்குள்ளே மாற்றிக்கொண்ட பொழுது யூரின் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லக்கூடிய மகா உஷ்ணத்தையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய மிக வேதனைகளுக்கு ஆளானேன். அப்பொழுது ஈஸ்வர மகர்ஷி கூறுகிறார், இந்த காற்றை நீ அவ்வாறு அனுப்பக்கூடாது. ஒரு உயிர் தூண் உன்னுடைய நாபிக்கமலத்திற்கும் உன்னுடைய பிறந்த ஜென்ம நட்சத்திரத்திற்கும் இடையிலே இருக்கிறது, இதன் நிலையிலே சென்று செயல்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார். இதை எவ்வாறு செயலாக்கமாக்குவது, இதை எவ்வாறு எனக்குள்ளே ஞான புயல் ஆக்கமாக்குவது என்ற நிலையிலே செயல்படும்போது புத்தரின் பூர்வ ஜென்ம கதைகளிலே அவர் இந்த மனித பிறப்பை முடிக்கின்ற நிலையிலே எவ்வாறு இம் அந்த அலைகள் கொண்ட அந்த மலை என்ற தன்மை எவ்வாறு மலை பாம்பாக இருக்கிறது,
அந்த மலைப்பாம்பிலே வகுத்து பகுதியிலிருந்து தன் உயிரை எவ்வாறு அவர் பிரித்து கொண்டார், அதுவே மாமரமாக எவ்வாறு இருக்கிறது, இந்த மாமரம் என்ற சூரபத்மனை எவ்வாறு கோழியாக சேவற்கொடியாக எல்லாம் முருகண்டம் ஐக்கியமானான் என்ற தன்மையிலே நீ செயல்படும் என்றுமென்றால், இந்த அஸ்தபந்தன கட்டி என்று இருக்கின்ற பித்தப்பை உனது உடலிலே அர்ஜினல் என்று சொல்லக்கூடிய சிறப்பிலே மேல்நிலையிலே இருக்கிறது, இதுவே இரண்டு வாயிற் காப்பாளனாக இருக்கிறது, இதுவே வானத்திலே சூரிய கோடும் சூரியன் சுற்றுப்பாதையும் பூமியின் சுற்றுப்பாதையும் கற்றுக்கொண்டிலே ஓரியன் சிறிய நட்சத்திரங்களாக இருக்கின்றன, இந்த அர்ஜினல் சுரப்பி என்ற தன்மையின் இயக்கத்தை நீ எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், பிரம்ம முகூர்த்தத்திலே இந்த சிறப்புகளின் நீரோட்டம் எவ்வாறு செயல்படுகிறது என்ற உண்மையெல்லாம் சுட்டிக்காட்டி இவற்றையெல்லாம் தொட்டுக்காட்டி இந்த பாதையிலே செல் என்று தொட்டுக்காட்டுகிறார். ஆக நாம் தூங்கும் பொழுது நம்முடைய சுவாச சக்தி உந்தி கமலத்திலே வைத்து கொண்டு அதன் மீது நினைவாக இருந்து அந்த தாமரை கொடி வானத்திற்கும் பூமிக்குமாக இருக்கிறது, இதுவே பிரம்மன் என்று சொல்லி வைத்தார்கள். அந்த கொடியின் உணர்வுகளை நம்மை எடுத்துக்கொண்டு தூங்குகின்றவர்களாக நாம் நம்மை பக்குவப்படுத்தி கொண்டால் அந்த சக்தி ஆகப்படும் ஜெகப்படும் என்றெல்லாம் ஈஸ்வர மகிழ்ச்சி சொல்லியிருந்தாலும் கூட, இவற்றையெல்லாம் கோடியில் ஒருவன் பிறந்திருப்பான் அல்லது பிறந்து இருக்கிறான், அவன் இந்த நிலையிலே பயிற்சி முயற்சி பெற்று இந்த உலகத்திற்கு பல நன்மையான தன்மைகளெல்லாம் வெளிப்படுத்துவான் என்ற நிலையிலே அந்த பிறந்த ஒருவனுக்காக, பிறந்து வாழ்கின்ற ஒருவனுக்காக அல்லது பிறக்காமல் இருக்கின்ற ஒருவனுக்காக இவற்றையெல்லாம் பதிவு செய்து இந்த நிலைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வைத்ததற்கு, இங்கே இருக்கின்ற நெற்றிலிங்கம் என்று சொல்லக்கூடிய வெற்றிலிங்க மரங்கள் இங்கே இருக்கின்றன, அந்த உயர்ந்தலின் நன்மையின் தன்மையிலே உங்கள் சிந்தனைக்கான விருந்தாக, சிந்தித்தால் சந்திக்கலாம் மெய்ஞானத்தை என்ற தன்மை நிலையிலே இவற்றை பதிவு செய்த நிலையிலே மனம் மகிழ்கிறது, அகம் மகிழ்கிறது. ஈஸ்வர மகரிஷிக்கு வெற்றி, குருவுக்கே வெற்றி, குருவுக்கும் வெற்றி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வளமுடன் வாழ்க, வாழ்க, வாழ்க. நல்ல வேலை. சித்தர்கள் தர்சனம் டாட்டோவார்ஜி மாமகரிஷி ஈஸ்வரப்பட்டார் ஞானவர்கள். உண்ணாமலே இருக்க முடியுமா, அந்த உண்ணாமலையை அறிய முடியுமா, அண்ணாமலைக்குள் செல்ல முடியுமா, அண்ணாமலைக்குள் செல்ல முடியுமா.